சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். அதாவது கன்னிவாக்கத்தில் ஒரு கார்னர் பிளாட்டு 40x65 2600 சதுரடி, வடக்கும் கிழக்கும். வடக்கு பக்கம் வந்து 30 ரோடு, கிழக்கு பக்கம் வந்து 23 ரோடு. ஏத்தாப்புலேயே நிறைய வீடுகள் இருக்குது, அதை எனக்கு வீடியோ எடுக்க முடியல. நல்ல குடிதண்ணி வசதி உள்ள இடம். பக்கத்துலேயே ஒருத்தர் வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி குடித்து பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கூடுவாஞ்சியிலேருந்து வரும்போது ரைட் சைடு, அதில் தமிழ்னு ஒருத்தன் போட்டு 3500 ரூபான்னு விற்றுட்டான். இது அது பக்கத்திலே 40x65 2600 சதுரடி. பெரிய பெரிய வீடுகளாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல அமைதியாக இருக்குது. மண் நல்ல மண், நல்ல அருமையான மண். அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 3000 ரூபா சொல்கிறாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி 3500 போட்டு விற்றுட்டான். நம்ம கேஷ் வச்சு பண்ணுறாருந்தால் கொஞ்சம் விலை குறைச்சி கேட்கலாம், ரொம்பலாம் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த 30ஆம்தேதி பஸ் ஸ்டாண்ட் வந்ததுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கூட தான் சொல்கிறாங்க. இப்போ போன வாரம் நான் பார்த்துட்டு வந்த ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருக்கு காயிரம்பேட்டில். சொத்து வாங்குறவங்க வேகமாக இருந்தால் தான் சொத்து வாங்க முடியும். நல்ல குடிதண்ணி வசதி உள்ள இடம். அதாவது ஒரு ஒரு இடம் வாங்கினீங்கன்னா மரம் செடி கொடிகள் வைங்க. இப்போ வந்து இந்த இடத்துலலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுக்கு மேலே ஒரு 7 தென்னை மரம் வைக்கலாம். கொய்யா மரம், சப்போட்டா மரம், வாழை மரம், எல்லாம் என்ன விரும்புகிறீங்களோ அதை வைக்கலாம். ஒரு மரம் செடி கொடிகள் வைங்க. நித்திய தேவைக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகள் போடலாம். வெண்டைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், கீரைகள் போடலாம். அதாவது வீட்டில் இருக்க தாய்மார்கள் சீரியலை பார்த்துட்டு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும். இது ஒரு வேலை இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இன்னொன்று அதில் வந்து கல்டிவேட் ஆகி இப்போ எங்கள் வீட்டிலலாம் நிறைய மரம் செடி கொடிகள் போட்டிருக்கோம். பாவக்காய், பீர்க்கங்காய், எல்லா காயும் மரமும் வச்சுருக்கோம், எல்லா இதுவும் வச்சுருக்கோம். அதாவது இந்த டிசாஸ்டர் வர்றதுக்கு காரணமே வீடு ஃபுல்லாக சிமெண்டை போட்டு எல்லாம் மறைச்சிடுறாங்க. வாடகைக்கு ஆசைப்பட்டு பணம் நாம் பார்த்து சம்பாதிக்கிறது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அதாவது நாங்கள் பசுமாடு வச்சுருக்கோம், எங்கள் வீட்டில் உரம் வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3000 ரூபா சொல்கிறாங்க, கொஞ்சம் கூடமாக தான் தருது. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி தான் விற்பாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. என்று உங்கள் அன்புடன் ராகவன், ராகவன் ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐடி நம்பர் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாங்க. ஐடி நம்பர் தயவுசெய்து நோட் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் அதாவது இப்போ கன்னிவாக்கன்னா அது ரிலேட்டடாக உங்கள் பட்ஜெட் ரிலேட்டடாக வர்ற ப்ராப்பர்ட்டி எல்லாம் காமிப்பேன். காயிரம்பேடுன்னா அந்த மாதிரி, ஊரப்பாக்கன்னா அந்த மாதிரி, கூடுவாஞ்சிருந்தால் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஐடி நம்பர் நோட் பண்ணிட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். என்று உங்கள் அன்புடன் ராகவன், ராகவன் ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம்.